இயேசு பிலாத்துவின் இடத்துல போய் முன் நிறுத்தப்பட்டு அவரை குற்றம் சாட்டினவராக நிறுத்தி இருக்கிற சந்தர்ப்பத்தை வந்து ஆண்டவரா நீ யூதருடைய ராஜாவா அப்படின்னு கேக்குறாரு இயேசு கிறிஸ்து கேக்குறாரு நீ இத கேக்குறீரா இல்ல மற்றவங்க என்னை குறித்து இப்படி சொன்னத நீ கேக்குறியா அப்படின்னு கேக்குறாரு கேட்டுட்டு அவர் பிலாத்து கேக்குறாரு நான் என்ன யூதனா எனக்கு தெரியுமா யூதருடைய ராஜா இல்ல உங்களுடைய நியாயப்பிரமாணத்தின்படி உன்னை குற்றம் சாட்டுறாங்க நீ தேவாலயத்தை இடிச்சு கட்டு வேணும்னு சொல்லி நீ தேவனுக்கு சமனானவர் என்று சொல்றாங்க இதெல்லாம் எங்களுக்கு அப்பால் பட்ட விஷயம் என்ன யூதனா உங்களோட ஆக்கள் தான் என்ன உன்னிடத்துல கொண்டாந்து உன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க என்றத பிலாத்து சொல்றாரு அப்ப ஏசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா என்னுடைய ராஜ்ஜியம்ங்கிறது இந்த பூமி உலகத்துக்குரிய ராஜ்ஜியம் கிடையாது எனக்குன்னு ஒரு ராஜ்யம் இருக்குது ஆனா அதுக்கு நான் தான் ராஜா ஆனா இவங்க நினைக்கிற மாதிரியான ஒரு ராஜ்யம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதான் நம்ம நேற்று பார்த்தோம் தேவனுடைய ராஜ்யம் அப்படிங்கிற பகுதியை நம்ம பார்த்தோம் இன்னைக்கு முப்பத்தி ஏழாவது வசனத்திலிருந்து பார்ப்போம் அதாவது யோவான் சுவிசேஷம் பதினெட்டாவது அதிகாரத்துல முப்பத்தி ஏழாவது வசனத்துல நம்ம பாப்பமாக இருந்தால் பிலாத்து அவரை நோக்கி அப்படியானால் நீ ராஜாவோ என்றார் இயேசு பிரதி நீ சொல்கிறபடி நான் ராஜாதாம் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க பிறந்தேன் இதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தேன் சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் இந்த வசனம் இருக்கு முப்பத்தி ஏழாவது வசனம் ரொம்ப ஆழமான பகுதி ஈஸியா படிக்கும்போது ஈஸியா படித்துறோம் ஆனா நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற சத்திய ஆவியானவரோட நீங்க நிதானிச்சீங்கண்டா இதுல எவ்வளவு ஆழம் இருக்குது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்க முடியும் இப்போ சொல்றாரு நான் ராஜாதான் ஆனா நான் எதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி அங்க அவர் பதில் கொடுக்கறத நீங்க பாருங்க நான் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கும்படியாக பிறந்தேன் என்ன சத்தியம் எதுக்கு அவரு சாட்சி கொடுக்க பிறந்தாரு இல்ல இ சிலருக்கு இந்த இப்படி ஒரு வசனம் இருக்குன்னே தெரியாது ஏசு கிறிஸ்து எதுக்காக இந்த பூமிக்கு வந்தாரு அப்படின்னு பாக்கும்போது நம்ம அநேக காரியங்களை சொல்றோம் அதுக்கு வந்தாரு இதுக்கு வந்தாரு இதாரு அதை தர வந்தாருன்னு நம்ம சொல்றோம் ஆனா ஏசு கிறிஸ்துவே சொன்ன வார்த்தை நான் எதுக்கு இங்க பிறந்தேன் தெரியுமா சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கறதுக்காகத்தான் நான் மனுஷனா பிறந்த மனுஷனா வந்திருக்கிறேன் என்கிறத சொல்லுகிறாரு அப்போ இதையெல்லாம் நீங்க வந்து ஆழமா நீங்க நிதானிக்கும் போது அதனுடைய ஆழங்களை நீங்க புரிந்து கொள்ள முடியும் இப்போ ஏசு கிறிஸ்து தன்னை ராஜா அப்படின்னு சொல்லாம சொல்றாரு எனக்கு ஒரு ராஜ்யம் இருக்குங்கிறதையும் சொல்றாரு ஆனா நான் வந்தது வந்து எதுக்குன்னா சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கறதுதான் வந்தேன் நான் சத்தியமண்டா என்ன இன்னைக்கு நிறைய பேரு இந்த வார்த்தையை நாங்க பிரயோகிக்கிறோம் சத்தியம் அதாவது யோமான் எட்டு முப்பத்தி ரெண்டு தெரியாதவர்களே இல்ல சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆகும்ன்றாரு சத்தியமண்டா என்ன அந்த முதல் கேள்வி ஏன்னா நீங்க கற்றுக்கொள்வதற்கும் சரி நீங்க தெரிஞ்சு கொள்வதற்கும் சரி நான் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு சொல்றேன் நீங்க அத நிதானிச்சு பாருங்க சரியா இருக்குதான்னு நம்ம நிறைய வார்த்தைகள் சொல்றோம் பரிசுத்தம் பேசுறோம் பரிசுத்தம்ண்டா என்ன நம்ம அபிஷேகம் சொல்றோம் அபிஷேகம்டா என்ன கிறிஸ்து கிறிஸ்து என்றால் என்ன எத்தனையோ விஷயங்கள் நாங்க சொல்றோம் அதாவது வார்த்தையில கேட்டு கேட்டு சொல்றோமே தவிர நிறைய விஷயத்துக்கு எங்களுக்கு பொருளே தெரியாது இதை யாரையும் குற்றப்படுத்துறதுக்கு இல்ல ஏன்னா இந்த ஒரு நிலையில தான் நானும் இருந்தேன் நிறைய வார்த்தைகளை பயன்படுத்துறோம் அபிஷேகம் சொல்றோம் பிரசன்ன சொல்றோம் ஆவியானவர் இறங்குகிறார் சொல்றோம் அவர் நிரப்புகிறாருன்னு சொல்றதெல்லாம் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா அதண்டா என்ன சொல்லி ஒவ்வொன்றையும் குறித்து அறிகிறது தான் சத்தியம் சத்தியம் உண்மை உள்ளதை உள்ளபடியாக அறிந்து கொள்வதுதான் சத்தியம் நம் தேவன் ஒருவரை சத்தியம் அவர் வைத்திருக்கிற வழிகள் சத்தியம் அவராலே உண்டான அனைத்தும் சத்தியம் அவராலே உண்டானவைகள் மட்டும்தான் நிரந்தரமானவைகள் அது நித்தியத்துக்குரியவைகள் பிதா ஒரு நோக்கத்துக்காக இயேசு அனுப்புறாரு என்ன நோக்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தேங்கிறார் இவர் சொல்றாரு நான் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கும்படியாக பிறந்தேன் அன்றி என்னன்னா இப்போ இந்த யூதர்கள் சரி இந்த உலகத்துல பக்தியா இருக்கிறவர்கள் சரி தங்களுக்கு தெய்வம் உண்டண்டு நம்புகிறவர்கள் அல்லது தேவ பக்தி உள்ளவர்கள் அங்கிற ஒரு கூட்டம் இந்த ஊமியில இருக்கிறாங்க தேவ பக்தி உள்ள ஒரு கூட்டத்துக்கு தேவனை எவனாவது கண்டானா அப்படின்னு பார்த்தோம்னா எவனும் இல்லை நம்ம இயேசு கிறிஸ்திய சொல்லுவாரு தேவனை ஒருவனும் கண்டதில்ல அப்படின்றாரு யோவான் ஆறாவது அதிகாரத்துல கூட அதை சொல்லுவாரு ஆஹ் சுவிசேஷம் சுவிசேச ஒன்னாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்துல கூட அதை சொல்றாரு யோவான் சொல்ற எழுதும் பொழுது இயேசு கிறிஸ்த வெளிப்படுத்தும் போது அங்க சொல்லி எழுதுகிறத நீங்க பார்க்க முடியும் இயேசுக்கிறத சொல்லுகிறாரு என்னை அன்றி ஒருவனும் பிதாவை காணல நான் தான் வந்து பிதாவை வந்து வெளிப்படுத்துறேன் நீங்க பிதாவை காணல அப்படின்னு சொல்லி என்னை காண்கின்றவன் பிதாவை காண்கின்றான் அப்படின்றாரு இதெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கும் போதே அவருடைய சீஷர்கள்ல பிலிப்பு என்கிறவரு யோவான் பதினான்காவது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பிலிப்பு கேட்பாரு இயேசுவே நீ எல்லாம் சொல்லுகிறேன் ஞாதா சத்தியம் சொல்லுகிறே எல்லாம் சொல்லுகிறேன் எங்களுக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் செஞ்சிரு என்னன்னா எங்களுக்கு பிதாவை மட்டும் காட்டி கொடுத்துரு அப்படிங்கிறாரு இழுசுக்கு சொல்லுறாரு என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்ன நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் நான் வேற பிதா வேற இல்ல இத சொல்லும் போது யூதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல நீங்க யோவான் பத்தாவது அதிகாரத்துல எட்டாவது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னு இந்த வார்த்தையை சொல்லுகிற பொழுது உங்களுக்கு அவ்வளவு கோபம் வரும் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கோபம் வரும் அவருக்கு எதிராக கல்ல எடுக்கிறதுக்கு காரணம் இருக்கும்தான் யோன் பத்து முப்பதுல பாத்தீங்கன்னா நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் என்று சொன்ன உடனே அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல் அறியும்படி கல்லிகளை எடுத்தார்களாம் அப்போ நான் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது சொல்றாரு என்ன அந்த சத்தியம்னா நம்ம தெய்வம் தான் சத்தியம் தேவன் தான் சத்தியம் அப்ப சொல்ற அந்த தேவனை ஒருவனும் காணல பழகியற் பாடல நீங்க பைபிள் படிச்சீங்கன்னா மோசை கத்தரோட முகமுகமாய் பேசினான்னு இருக்கோம் அதை நீங்க பாக்க முடியும் அதே மாதிரி நிறைய இடத்துல நீங்க வந்து கத்தரோட பேசுற மாதிரி கத்தரை கண்ட மாதிரி எல்லாம் நீங்க பழைய ஏற்பாடுல வாசிக்க முடியும் ஆனா இங்க யோவான் சுவிசேஷத்துல யோவான் முதலாவது அதிகாரத்திலேயே இங்க என்ன எழுதுறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா யோவான் பதினெட்டாவது வசனம் தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை அப்ப மோசை எப்படி கண்டாரு என்ன கதை அப்படின்னு சொல்லி நீங்க நிதானிக்கலாம் நிதானிச்சீங்கன்னா நான் சொல்ற விஷயங்கள்ல உங்களுக்கு அநேக தெளிவுகள் வரும் ஒரு நேரம் நான் ஆரம்ப கட்டத்துல பேசும்போது கூட உங்களுக்கு கோபம் வந்திருக்கலாம் இது ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தெரியற மாதிரி இருக்கலாம் நிறைய பேர் இதுல இருந்து விலையும் போயிருக்கிறாங்க ஏன்னா அவங்களால உள்வாங்க முடியாது நிதானிக்கிற கூடிய அந்த சிந்தனா சக்திய அங்க அடகு வச்சிட்டாங்க அங்க அடகு வச்சுட்டாங்கன்னா எங்களுக்கு ஏற்கனவே போதிச்ச போதகர்களுடைய போதகத்துக்குள்ள கொண்டு போய் அடகு வச்சுட்டாங்க இப்ப அவங்களால வந்து சிந்திக்க முடியல நான் ஏதாவது சொல்லும் பொழுது அவங்களுக்கு கோபம் வருது ஒன்றும் என்னை நேரடியா திட்டிட்டு போயிடுறீங்க இல்லைன்னா இந்த புரியருக்கு வராம போயிடுறீங்க இதனால நஷ்டம் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா அறிய வேண்டிய சத்தியத்தை அறிய முடியல யாரு அறியணுமோ அவங்களுக்கு அறிய முடியாம போகுது வேற ஒண்ணும் இல்ல இப்போ யோகன் ஒன்று பதினெட்டுல சொல்லுகிறாரு தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை அப்படின்னா பழைய ஏற்பாடுல கண்டு சொல்லி இருக்கிறது எப்படி த நிதானிக்கணும் நிதானிச்சீங்கண்டா புரியும் இப்போ இந்த சத்தியமாகிய தெய்வத்துவத்தை ஒரு மனிதனாலையும் காண முடியல அப்ப என்ன செய்யறாரு உனங்க பார்க்கணும்னு என்று விரும்புறா மோசை கூட கேட்கிற ஆண்டவரே நான் உன்ன பார்க்கணும் ஆண்டவரே என்று சொல்லி நீ பாக்க முடியாது ஆனா ஒண்ணு சொல்ற என்ன சொல்ற அப்படின்னா நீ வா அந்த கண்மலையின் வடிப்புல அந்த கண்மலையின் வடிப்புக்கு இடவுல வந்து அங்க மோசை ஆண்டவருடைய முதுகு புரகமாக பாக்குறான் அப்படின்னு நம்ம பாக்குறோம் பழைய ஏற்பாடுல அப்போ ஆண்டவர் ஆவியா இருக்கிறார் அவருக்கு எங்க இருந்து வந்தது முதுகு கேக்குற கேள்வி எல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு தெரியல ஆனா சிந்திங்க சிந்திக்கிறது கேட்கறேன் ஆவியா இருக்கிற தேவனுக்கு முதுகு எங்க இருந்து வந்தது எப்படி வரும் முதுகுறது கேள்வியா வைக்கிறேன் நீங்க நிதானிங்க இப்போ தெய்வம் என்ன செய்தன்னா ஒரு மனிதனை படைத்து அவனோட உறவாடி கொண்டு அவனோட பேசி பழகி அவனோட சம்பாஷணையில இருக்கிறாரு அதுதான் ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாள் என்கிறவங்களோட இருந்த உறவு அவன் மீறுதலுக்கு உட்பட்டு போனதுக்கு அப்புறம் இவனா பயந்து ஒளிஞ்சுக்கிட்டான் எங்க அப்பாவை என்னால பார்க்க முடியாது என்னால பேச முடியாது ஏன்னா அவனுக்குள்ள குற்ற உணர்வு வந்துருச்சு அப்பா சொன்ன வார்த்தையை நான் என்று ஓடி ஒளிந்து கொண்டான் அன்னைக்கு பிடிச்சது பயம் தேவனுக்கு பயப்படுகிற பயம்ங்கிற அந்த பயம் அன்னைக்குதான் எனக்கு பிடிச்சது அப்படியே ஓடி ஓடி ஒளிகிறான் என்ன சொல்றாங்க பழைய நம்ம பாத்தீங்கன்னா தேவனை எவனாவது ஒருத்தன் என்று சொன்னா அவசரத்துக்கு போயிடுவான் நீங்க கெதியோனோட இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஐயோ நான் காணக்கூடாத தேவனை நான் கண்டுட்டேன் நான் செத்து போயிருவேன்னு கத்துறாரு அப்பதான் சொல்றாரு கெதியோனே உனக்கு சமாதானம் எகோவா என்று சொல்ற வார்த்தை அங்கதான் வருது உனக்கு சமாதானம் நீ சாவதில்லடா இல்லடா அப்படிங்கிறாரு ஆனா மனிதன் விரும்புறான் தெய்வத்துவத்தை பார்க்கணும் தேவன் எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கணும்னு விரும்புறான் ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அவனால உணர முடியல அவனால அதை வந்து எப்படி இருக்கிறார்கு ஒரு அவனுடைய சிந்தனா சக்திக்கு வரமாட்டேங்குது ஏன்னா காரணம் தெய்வத்துவத்தின் காரியங்களை வெளிப்படுத்துறது தேவனுடைய ஆவியானவர் ஒன்று குருந்தியர் ஒன்னாவது அதிகாரம் ஒன்று குறந்தியர் இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் தேவனுடைய ஆழங்களை அறிந்தவர் தேவனுடைய ஆவியானவர் தேவனுடைய ஆவி வெளிப்படுத்தினால் ஒழிய தெய்வத்துவத்தின் காரியங்களை ஒரு மனுஷராலையும் காணவும் முடியாது உணரவும் முடியாது எங்களுடைய இறுதியத்துல தோன்றவும் தோன்றாரு அப்போ தெய்வத்துவத்தினுடைய காரியங்களை மாம்சமா இருக்கிற மனிதன் காணணும்னு நினைக்கிறான் தேடணும்னு நினைக்கிறான் அவரோட உறவாடணும்னு நினைக்கிறான் ஆனா முடியல காரணம் அவனுடைய பாவம் அல்லது அவன் மாம்சம்ங்கிற நிலையில இருக்கிறதுனால முடியல ஆனா விரும்புறான் அப்பாவோட பேசணும் அப்பாவோட பழகணும் எனக்கு அப்பா ஆனா தேவனோட கூப்புறோம் நீங்க அதை யோவான்லயே நீங்க பார்க்க முடியும் யோவான் எட்டாவது அதிகாரத்துல அங்க இயேசு இடத்துல சொல்லுவாங்க நாற்பத்தி ஓராவது வசனம் நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார் அதற்கு அவர்கள் நாங்கள் வேசித்தனத்தின் பிள்ளைகள் அல்ல ஒரே பிதா எங்களுக்கு உண்டு அவர் தேவன் ஆனா ஏசு கிறிஸ்து இங்க என்ன சொல்றாரு ஐம்பத்தி நாலாவது வசனம் குறிச்சு வச்சு டைம் எடுத்து வாசிங்க அப்பதான் இப்ப யூதர்கள் சொல்றாங்க எங்களுக்கு ஒரு பிதா உண்டு ஆனா அவர் வந்து எங்களுக்கு தேவனுங்கிறாங்க ஏசு கிறிஸ்து ஐம்பத்தி நாலாவது வசனம் யோவான் எட்டாவது அதிகாரம் ஐம்பத்தி நாலுல சொல்லுகிறாரு ஏசு அவர்களுக்கு பிரதீத்தரமாக என்னைய மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை இருக்கும் என் பிதா என்னை மகிமை படுத்துகிறவர் அவரை உங்கள் தேவன் என்று நீங்க சொல்கிறீர்கள் இந்த இந்த தேவன் பிதாங்கிறதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் இன்னும் உங்களுக்கு புரியும் ஏன்னா பாவத்துக்கு கீழே இருக்கிற மனிதன் அப்பான்னு கூப்பிட முடியல ஆனா அப்பா தான் ஆனா இப்ப தேவன் கூப்பிட்டு இருக்கிறானா அப்படின்னா அப்பாவை அப்பான்னு கூப்பிடாம சார் அனு கூப்புற நிலைமை எஜமான் எஜமான் அனு கூப்புற நிலைமை இப்ப இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவரா இந்த பூமிக்கு வந்து என்ன செய்யறாரு எனக்கு ஒரு பிதா உண்டு அவருதான் உங்களோட தேவன் அப்படிங்கிறாரு என்ன நான் வந்து அவரை பிதான்னு கூப்பிடுறேன் நீங்க அவரை தேவன்னு கூப்பிடுறீங்க காரணம் என்னன்னா நீங்க பாவத்துக்குள்ள இருக்கிறீங்க நீங்க அடிமையா இருக்கிறீங்க அதனாலதான் நான் தேவன் கூப்பிடாதீங்கன்னு சொன்னேன் நிறைய பேருக்கு இந்த சத்தியத்தை நான் ஸ்டார்ட்ல இருந்து சொல்லி சொல்லி வந்தியும் சில பேர் ஜபம் பண்ணக்குள்ள தேவனே தேவனே என்று கூப்பிடுறீங்க ஏன் அப்பா நீங்க அடிமையா உங்களுக்கு அவர் அப்பா அப்பான்னு கூப்பிட்டு பழகுங்க இவ்வளவு காலம் அவங்களுக்கு இந்த ஒரு மகத்துவமான உறவை சொல்லி கொடுத்தாங்க ஆனா உறவாட சொல்லி கொடுக்கல நம்ம தேவனும் கூப்பிட்டா நம்ம தள்ளிதான் நிக்கிறோம் இல்ல அவர் தேவன் கிடையாதுங்கட அப்பா அப்பா பிதாவேன்னு கூப்பிடுங்க இப்போ தேவனா இருக்கிறாங்க யூதருக்கு அவர் அப்பா அந்த தேவன்னு கூப்பிடுறான் ஆனா அப்பாவோட உறவாட முடியாம பயந்துகிட்டு இருக்கிறான் அதான் மனிதனுடைய ஒரு அவலமான நிலை அப்ப என்ன செய்யறாரு தன்னை வெளிப்படுத்த வேணும் தெய்வத்துவம் தன்னை வெளிப்படுத்துவதற்காக என்ன செய்றாரு மன உருவம் எடுத்து வருகிறாரு நாங்க அதுதான் யோகான் விசேஷத்திலே முதலாவது வசனமும் பதினான்காவது வசனம் அது எங்களுக்கு காட்டுது ஆதியிலே வார்த்தை இருந்தது அது இருந்தது தேவனா இருந்தது அந்த வார்த்தை மாம்சமாகி மனுஷனுடைய சாயலாக வருது அதே மாதிரி ஒன்னூத்தி ஐம்பத்தி மூணாவது அதிகார ஆறாவது வசனம் தேவ பக்தியினுடைய ரகசியமாவது தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் அஹ் எபிரேயர் ரெண்டு பதினாலு பதினஞ்சுல பார்க்கும்போது பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களா இருக்கிறது போல அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தை உடையவராக வெளிப்பட்டார் அப்போ காணக்கூடாத தெய்வம் உறவாட முடியாத நிலையில இருந்த தெய்வத்துவம் என்ன செய்கிறதுன்னா மனிதன் உணரும்படியாக அவன் பார்க்கும்படியாக பேசும்படியாக பலரும் பழகும்படியாக என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா மனிதனுக்காக அவனை போலவே வருகிறார் ஆழமான சத்தியம் பேசுறேன் கவனத்தை சதற விட்டுறாதீங்க அதாவது தெய்வம் ஆவியா இருந்தது மனிதன் மாம்சத்துல இருக்கிறான் ஆவிக்கு மாம்சத்துக்கு ஒத்து போகாது நீங்க கலாத்தியர் நான்காவது அதிகாரம் கடைசி வசனம் படிச்சாலும் சரி கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் படிச்சாலும் சரி ரோமர் எட்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் படிச்சாலும் சரி ஐந்து ஆறு படிச்சாலும் சரி என்ன சொல்லுதுன்னா மாம்சம் ஆவிக்குரிய நிலையோட ஒத்தே போகாது ஒன்றுக்கொன்று பகை இப்ப தேவன் இருக்கிறார் மனிதன் இருக்கிறார் எப்படி உறவாட முடியும் ஒத்து போகாது இசைந்து போகேலாது அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா நீ மனிதனை பார்த்து சொல்றாரு மனிதா நீ ஆவிக்குரியவன் என்கிற நிலைக்குள் நீ வரணும்டா அதுக்கு நீ சொந்தமா வர முடியாது அந்த இடத்துக்கு நான் கொண்டு வரணும்டா நீ முயற்சி பண்ணியெல்லாம் வர முடியாது அதுதான் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் முயற்சி பண்றான் பெர்சுத்தமா வாழணும் பலி செலுத்தணும் தசாம கொடுக்கணும் எல்லாம் முயற்சி பண்றான் அந்த ஆவிக்குரிய நிலைக்குள்ள அவனால வரவே முடியல அதுதான் ரோமர் ஏழாவது அதிகாரத்துல சொல்லுகிறாரு நியாயபுரமான ஆவிக்குரியதா இருக்கிறது ஆனா மனிதன் பாவத்துக்கு கீழே பாவம் அவனுக்குள்ளே வாசம் பண்ணுறதுனால அவனால பிரமாணத்தை கடைபிடிக்க முடியலைங்கிறாரு அப்ப அந்த நிலைக்கு நம்மளை கொண்டு வருவதற்கு எந்த நிலைக்கு ஆவிக்குரியவர்கள்ங்கிற நிலைக்கு கொண்டு வருகிறதுக்கு அவர் மாம்சமா வர்றாரு அப்படின்னா அவர் இறங்கி வர்றாரு அவர் இடத்தை விட்டு நமக்காக மாம்சம்ங்கிற அந்த மணி ரஸ் இந்த அதாவது சரீரத்தை உடைய ஒரு நிலைக்குள்ள அவர் வருகிறாரு அவர் வந்து என்ன செய்யறாருன்னா தன்னை வெளிப்படுத்துறாரு இப்ப நான் தாண்டா நீங்க எவ்வளவு ஆராதிச்சு கொண்டிருந்த எகோவா தேவன் வெளிப்படுத்துறாரு ஒருவனாலே நம்ப முடியல அவர் அந்த நம்ம நம்ம அற்புதங்கள் படிக்கிறோம் இல்லையா சுவிசேஷ புத்தெல்லாம் எதுக்காக இயேசு அத்தனை அற்புதங்களை செய்தாருன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து நான் தான் எகோவா தேவன் இப்ப நான் யொசுவாவாக வந்திருக்கிறேன்ங்கிறத வெளிப்படுத்துவதற்காகத்தான் அத்தனை அற்புதங்களை அவர் செய்து காட்டினார் எப்படியாவது புரிஞ்சுக்கணும் அதனாலதான் இயேசுக்கு சொல்லுவாரு நீங்க என்னை விசுவாசிக்க அடி பரவாயில்லடா நான் செய்கிற கிரியைகளையாவது பாருங்க என்னுடைய கிரியைகளையாவது பார்த்து நான் தான் அவரு என்று சொல்லி நீங்க விசுவாசிங்க அப்படிம்பாரு நம்ம இந்த சுவிசேஷ புத்தகம் நம்ம படிக்கும்போது பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையான ஒரு பகுதி ஆனா மாம்சத்துல இருக்கிறவங்களால அதை புரிஞ்சு கொள்ளவே முடியாது ஆவிக்குரிய நிலைக்குள்ள கொஞ்சம் வரணும் வந்தாதான் நீங்க புரிஞ்சு கொள்ள முடியும் நான் அதை படிக்கிறேன் பாருங்க யோவான் எட்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்துல சொல்றாரு ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன் நானே அவர் யாரு அவர் நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் அதற்கு அவர்கள் நீ யார் என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர்தான் உங்களை குறித்து பேசவும் நியாயம் தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர் நான் அவரிடத்தில் கேட்டவைகளையே உலகத்துக்குச் சொல்லுகிறேன் பிதாவை குறித்து பேசினார் என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள் அதனால் இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்போ நானே அவர் என்று நான் சுயமாய் ஒன்று பேசாமல் என் பிதா எனக்கு போதித்தபடி எவைகளை சொன்னேன் என்று அறிவீர்கள் அப்போ சொல்றாரு நானே அவர் எவர் அடுத்துக்கள் நம்ம கேட்கணும் நானே அவர்டா எவர் சொல்றாரு நீங்க எல்லாம் அவ்வளவு நாள் ஆராதிச்சுட்டு இருந்தீங்களே தேவன் ஆலயத்துக்கு போனீங்களே பலி செலுத்துறதுக்கு எகோவா தேவனுக்கு எகோவா தேவனுக்கு இதை செய்யணும் அதை செய்யணும் வந்து போனீங்களே அந்த எகோவா தேவன் தான் நான் ஆனா நான் முதல் ஆவியா இருந்த இப்ப நீங்க பாக்குறபடி உங்களை போல நான் வந்திருக்கேன்டா அப்படின்னு சொல்றாரு இப்ப இத வந்து அவர் இருக்கும்போது ஒருத்தராலையும் புரிஞ்சிக்க முடியல அவர் தான் அப்படின்னு நிறைய பேரால புரிஞ்சிக்க முடியல கூட இருந்த ஒரு கூட்டம் அவரை விசுவாசிக்குது இவர் தான் அவர் அப்படின்னு ஒரு கூட்ட விசுவாசித்து அதை பார்க்குது அவர் செய்கிற அற்புதங்களை எல்லாம் அவங்க ருசிக்கிறாங்க அவருடைய காரியங்களெல்லாம் அவங்க அனுபவிக்கும் போது என்ன செய்யறாரு அவர் அவைகளுக்கு அவைகளை பார்க்கும்படியான கண்களை அவர் திறந்து விடுகிறாரு இப்போ அவர் எதுக்காக இந்த பூமிக்கு வந்தாரு அப்படின்னு பார்க்கும்போது பிதாவை வெளிப்படுத்தும்படியாக வந்தாரு யோவான் தன்னுடைய நிருபத்துல எழுதுகிறாரு முதலாவது நிருபம் ஒன்று இரண்டு மூன்று வசனங்கள் படிச்சோம்னா ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கைகளினால் கண்டதும் எங்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால் தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் யோகான் ஒன்று ஒண்ணுல சொன்னாரிய ஆதியிலே வார்த்தை இருந்தது அது தெய்வத்துவத்தை சொல்ற வார்த்தை இங்க இயேசு கிறிஸ்துவாரு சொல்லும் பொழுது சொல்லுகிறாரு ஆதி முதல் இருந்த அந்த வார்த்தை இருக்கு இல்லையா அந்த வார்த்தைய நாங்க கேட்டோம் நாங்கள் எங்களோட கண்களால கண்டோம் நாங்க நோக்கி பார்த்தோம் எங்களோட கைகளால நாங்க தொட்டு பார்த்தோம் எப்போ அது மாம்சம்ங்கிற நிலைக்குள்ளது அது மனித சாயலாக வருகிற பொழுதுதான் நாங்களால தொட முடிஞ்சது அதுக்கு முதல் வரைக்கும் நாங்க கேட்டுட்டு தான் இருந்தோம் அவரை குறிச்சு அப்படின்னு சொல்றாரு அந்த ஜீவன் வெளிப்பட்டது ஆதியில வார்த்தைன்றிருந்துச்சே அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதா அவரிடத்திலிருந்து எங்களுக்கும் வெளிப்பட்ட நித்தியமா இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிற கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது இப்ப யோவான் என்ன விவரிச்சு சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய நிறுவத்துல ஆதியில வார்த்தை இருந்ததுன்னு சொல்லியிருந்தோமே அதை யாரும் பார்க்க முடியாது ஏன்னா அது பார்க்கக்கூடிய நிலையில இல்ல அது ஆவிக்கூற நிலையில ஒரு பிரம்மாண்டமான சக்தியாக சர்வ வல்லமை உள்ளவராங்கிற நிலையில இருந்தது அத நாங்க பாக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தோம் பார்க்கணும்னு விரும்பிட்டு இருந்தோம் ஆனா அவங்களால பார்க்க முடியாது இப்ப என்ன செய்யறாரு அவரே மனிதனாக வர்றாரு வந்தவரை நாங்க பார்த்தோம் நாங்க தொட்டோம் நாங்க உணர்ந்தோம் அவரோட நாங்க இருந்தோம் அவருகிட்டே நான் அவரோட நெஞ்சிலேயே நான் சாஞ்சிக்கிட்டு இருந்தேன் அவரோட நாங்க அப்பம் பூசிச்சோம் எல்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அவர் யாருன்னா அவருதான் பிதா அப்படின்றாரு இப்ப நாங்க அவரு கூட நினைஞ்சிட்டோம் அவர் எதுக்கு இந்த பூமிக்கு வந்தாரோ எங்களை அவரோட சேர்த்துக்கிறது தான் வந்தாரு இப்ப எங்கட ஐக்கியம் எங்க இருக்குன்னா பிதாவோடையும் குமாரனோட எங்கட ஐக்கியம் இருக்கு நாங்க அவரோட அவர்கிட்ட சே அவரோட நாங்க சேர்ந்துட்டோம் ஐக்கியப்பட்டுட்டோம் அப்படிங்கிறாரு அப்ப ஏசுக்கிறது இங்க என்ன சொல்றாருன்னா காணக்கூடாத தெய்வத்தை மனிதன் காணும்படியாக சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்த இயேசுக்கிறது செய்த ஒவ்வொரு அற்புதங்களும் எதுக்குன்னா தான் எகோவா தேவன் என்று சொல்லி அவர்கள் விசுவாசிக்கிறது தான் அப்படி செஞ்சாரு அவருடைய ஒவ்வொரு அற்புதங்களையும் காட்டும்போது சொல்லுகிறாரு நீங்கள் என்ன வார்த்தையை கேக்கவணம் என்ன என்ன நான் செய்யறதையும் ஆனா நான் செய்யற கிரியங்களை பாருங்கடா அவங்க கிட்ட கேட்பாரு அவங்க கல்லறியறதுக்கு போது கேப்பாரு எதுக்கு நீங்க எனக்கு கல்லெடுக்கிறீங்கன்னு கேக்கும்போது கேட்பாரு ஏன் செய்யற கிரியைகளை பார்த்தா உங்களுக்கு கல்லறியணும்ன்ற நிலையிலயா இருக்குதுங்கிற மாதிரி கேட்பாரு சொல்லுவாங்க நீ வந்து செய்யற கிரியைகளுக்காக நாங்க உனக்கு கல்லெடுக்கல ஆனா நீ உன்னை பிதாக்கு சமனா நீ நீ தேவனுடைய குமாரன்ட்டு சொன்னாய்ப்பாரு அதுக்காகத்தான் நாங்க உனக்கு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்போ ஆண்டவர் இந்த பூமியில தன்னை தெய்வத்துவத்தின் நிலையை வெளிப்படுத்தும்படியாக தெய்வத்துவத்தை எப்படி என்று சொல்லி மனிதன் உணரும்படியாக அவருடைய அன்பு எப்படிப்பட்டது அவருடைய மன்னிப்பு எப்படிப்பட்டது அவர் எப்படிப்பட்ட நிலையிலே நம்மளை நடத்துகிறார் அவர் எப்படி நமக்கான காரியங்களை வைத்திருக்கிறார் என்று மனிதன் அறிய முடியாதவனாக உணர முடியாதவனாக இருந்தான் அவனுக்கு உணர்த்தும்படியாக அவனுடைய பாணியிலே வந்து என்ன செய்யறாரு உணர்த்தி கொடுக்கிறார் நம்ம கூட சில டீச்சிங் பண்ணும்போது பாத்திருக்கீங்களா இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு பாடம் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த டீச்சர் வந்து சின்ன பிள்ளைங்களாவே மாறிடுவாங்க சின்ன டான்ஸ் ஆடுவாங்க சின்ன பிள்ளைங்களை எக்ஸன் போடுவாங்க அவங்க டீச்சர் அவங்க ஏன் அந்த நிலைக்கு போறாங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு அப்பதான் புரியும் அவங்களுக்கு அத புரிய வைக்கிறதுக்கு அதே மாதிரிதான் நம்மளுடைய தெய்வம் அவரை நம்ம காண முடியாத அவரை பார்க்க முடியாத அவரை உணர முடியாத நிலையில நாங்க பரிதாபம் நிலையில இருந்தோம் ஆனா நமக்கு அதை புரிய வைக்கும்படியாகத்தான் வந்தாரா சொல்றாரு நான் சத்தியத்தை நான் சாட்சி கொடுக்க வந்தேன் அப்படின்னு யோவான் சொல்லுகிறாரு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் எவ்ரி நம்ம பாக்குறோம் அவர் வந்து நமக்கு இடத்துல சேரும்படியான ஒரு வழியை ஒரு மார்க்கத்தை புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்றதுக்கு தான் அவர் வந்தாரு இப்ப சத்தியத்தை சொல்லி அந்த சத்தியத்தோட கொண்டு போய் நம்மளை சேர்க்கிற ஒரு நிலைய நீங்க பார்க்க முடியும் அடுத்த வசனத்துல சொல்லுகிறாரு சத்தியவான் எவனும் என் சத்தத்துக்கு செவி கொடுக்குறான் இந்த சத்தியவான் என்கிற இடத்துல நீங்களும் நானும் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணிப்பார் அதாவது இந்த இடத்துல நம்ம சொல்றோம் முன் அறிதல் முன்குறித்தல் இருக்கிற ஆத்துமான்னு இந்த முன் அறிதல் முன் குறித்தல் இருக்கிற ஆத்துமா சத்தியத்தை தேடும் சத்தியத்துக்காக வாஞ்சிக்கும் சத்தியத்தை சொல்லும் பொழுது அப்படி ஏற்றுக்கொள்ளும் சில இடத்துல பாத்துருக்கிறீங்களா சிலர் வந்து இதை நம்ம சொல்லும் போது விதண்டாவாதம் பண்ணுவாங்க இது எப்படி அது அப்படி அங்க வசனம் இங்க இருக்கு இங்க இருக்கு இவங்க எல்லாம் சத்தியவான் கிடையாது என்னன்னா தங்கள் கற்றுக்கொண்ட அந்த மத போதனையில தங்கள் கற்றுக்கொண்ட காரியத்திலே உறுதியா உறுதியானிப்பாங்க நமக்கு நல்ல உதாரணம் இந்த யூதர்கள் எப்படி அவங்க யூத மார்க்கத்தின் மேல வயிறாக்கியம் கொண்டவர்களாக இருந்து தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தின் மீது அவர்கள் மேன்மை பாராட்டி கொண்டு ஏன் அவங்களால இயேசு கிறிஸ்த விசுவாசிக்காம போனதுன்னு தெரியுமா இதுதான் காரணம் சொல்றாங்க எங்களுடைய வேதத்தில் எழுதியிருக்கிறது தேவன் ஒருவர் தான் அவருக்கு எல்லாம் அங்க கிடையாது குமாரன்ங்கிறது எல்லாம் கிடையாது நீ யாடுற குமாரன்னு வந்து இருக்கிற ஒண்ணு நாங்க கல்லடிச்சு கொல்லுவோம்னு சொல்லிதான் அவரை கல்லடிச்சது மட்டும் இல்லாம சிலுவைக்கு கூட ஒப்பு கொடுக்கறது கொண்டு போய் அவருக்கு மரணத்தை கொடுத்தாங்க காரணம் என்னன்னா மதத்தின் மீது இருந்த பக்தி இது தப்பான்னு பாத்தீங்கன்னா இல்ல இன்னைக்கு நாமளும் நிறைய பேர் என்ன செய்யறோம் அந்த யூத மத நம்பிக்கைகள் மேலதான் நாங்க பக்தி பைராக்கியம் பாராட்டுறோம் ஆனா சத்தியவான் எப்படி இருப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா தனக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் இருந்து கொடுக்குற சத்தத்துக்கு மட்டும் அவன் செவி சாய்க்கிறவனா இருந்து சத்தியம் அவனுக்குள்ளாய் வருகிற பொழுது எப்படி ஒரு வறண்ட நிலத்துல நீர் ஊற்றப்படுகிற பொழுது அதை எப்படி உறிஞ்சு பிடிக்குமோ அப்படி இருப்பா நான் இவ்வளவு நாள் இந்த வசனத்துக்கு விட தெரியாம இருந்தேன் இதுதான் இதுக்கு விளக்கமா ஆமா எனக்கு என்னதான் யார் என்ன விளக்கம் கொடுத்தாலும் எங்கேயோ இது தப்பா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா அவங்க வசனத்துல இருந்து எனக்கு பதில் கொடுத்தாங்க ஆனா அது விட கிடையாது ஆனா எனக்கு ஒரு உள் மனசு சொல்லுது இது விட இல்ல இதுக்கு வேற ஏதோ ஒரு விட இருக்குதுன்னு சொல்லுது ஆனா இதுதான் விட என்ன எனக்கு இப்பதான் தெரியும் தேடிக்கிட்டு இருந்தேன் எத்தனை வருஷம் தெரியுமா பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷமா நான் இதுக்கு விட தெரியாம இருந்தேன் ஆனா இன்னைக்கு இதுக்கு விட கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த சத்தியத்தை சொல்லும் போது அப்படியே ஏற்றுக்கொள்ளும் அதுக்கு மரப்பே தெரிவிக்காது ஏனண்டா அது தனக்குள்ளேயே தேடிக்கொண்டே இருக்கு இதுக்கு என்ன விட இது என்ன வறுக்கு என்ன வரக்குமெண்டு அது தேடிக்கொண்டே இருந்தது அந்த தேடல் தான் தாகம் அதான் சொல்லுற தாகம் உள்ளவன் மேல் என் தண்ணீரை ஊற்றுவேன்ன்றாரு நான் ஊற்றுகிற தண்ணி எப்படி இருக்குமண்டா ஜீவ நதியாய் புறப்பட்டு ஓடும் அந்த சத்தியத்தை கேட்ட உடனே அவ்வளவு சந்தோஷம் பெறும் நான் எவ்வளவு நாளும் தெரியாம இருந்தனேண்டு அது அவ்வளவா சந்தோஷப்படும் அதனாலதான் சொன்னாரு அன்பை சொல்லும் பொழுது அது சத்தியத்திலே சந்தோஷப்படுகிறது அப்படின்னு சொல்லுறாரு அப்படி அந்த சத்தியத்தை தேடுகிற ஆத்மாவுக்கு கத்தர் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அதை வெளிப்படுத்துற சில விஷயங்கள் எங்களுக்கு உடனே கிடைச்சிருச்சுன்னா எங்களுக்கு அதனுடைய வெகுமதி எங்களுக்கு தெரியாது சில காலம் நாங்கள் கஷ்டப்பட்டு இதுக்கு விட இல்லையேன்னு தேடி கிடைக்கிற ஆத்மாவுக்கு இருக்கே அந்த ஆத்மாவுக்கு சத்தியத்தை நாங்க போடும் போது அது அப்படியே புடிச்சுக்கும் ஒரு பஞ்ச் அது ஒரு பஞ்சின் மேல தண்ணிய ஊத்துற மாதிரி ஒரு வறண்ட நிலத்துல தண்ணிய ஊத்துற மாதிரி அப்படி அது உறிஞ்சு புடிச்சுக்கணும் நிறைய பேர் நான் உங்ககிட்ட எல்லாம் சிறனை சொல்லுவேன் நிறைய பேர் இது என்னுடைய பைபிள் ஸ்டடி ஆசீர்வாதமா இருக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்குன்னு சொல்றவங்க யார் தெரியுமா இவங்கதான் இப்ப நம்ம தேடாம இருக்கிற ஒருத்தவங்களுக்கு போயிட்டு போயிட்டு சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கு அதனுடைய வெகுமதி தெரியல என்னவோ சொல்லுது தீவா நேரத்தை எழுத்து போட்டுட்டு கதை கதையா சொல்லிக்கிட்டு இருக்குது ஒண்டும் புளங்கல்லங்கிற நிலையெல்லாம் சிலகிட்ட இருக்குது அதுக்கு காரணம் என்னண்டா அந்த தேடல் உங்களுக்குள்ள இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் இதுக்கு விட தெரியாம நான் இருந்தேனே இதுக்கு விட இன்னைக்கு வந்துருச்சேன்ற அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள இருக்கும் அந்த சந்தோஷம்தான் என்கிட்ட வந்து நிறைய பேர் சொல்றது சிஸ்டர் இவ்வளவு நாள் இது தெரியாம இருந்த சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்றாங்க நான் அதை சொல்றது இல்லை ஏன்னா அது எந்த ஆத்மாவுக்கு போகணும்ன்றது அதுக்கு போகுதும் சில நேரம் நீங்க கூட எனக்கு சொல்லி இருக்கிறீங்க தீபா எல்லாம் சொல்ற சரிதான் ஆனா சில இடங்கள்ல பேசும்போது போது மத்தவங்களை குறை சொல்ற மாதிரி கொஞ்சம் கடினமா பேசுற மாதிரி கொஞ்சம் அன்பா எடுத்து சொல்ற மாதிரி இல்லன்னு சொல்றீங்க இல்லையா இது உங்களோட பார்வைக்கு சரி ஏன்னா நீங்க அந்த நிலையில இருக்கிறீங்க ஆனா சிலருக்கு அப்படி நாங்க சில கேள்விகளை கேட்டு காரசாரமா வைக்கும் போதா உங்க சிந்திக்கிறாங்க ஆமா இல்ல அவங்க கேக்குற கேள்வியும் சரிதானே அப்படிங்கிற நிலைக்கு அவங்க வர்றாங்க ஆனா எனக்கு என்ன தேவைன்னா யாரையும் பிரியப்படுத்தணும் எந்த ஆத்மாவுக்கு சத்தியம் போயி அது ஆவில உயிர்ப்பிக்கப்படணுமோ அது கண்டடைய வேண்டிய மெய்ப்பொருளை கண்டடையணும் அதுதான் நம்மளோட டாக்கெட் அந்த டாக்கெட்டுக்காகத்தான் சில இடங்கள்ல அப்படி பேசுறது வேற ஒண்ணும் இல்லை அப்போ இந்த சத்தியவானாய் நான் இருக்கிறேனா அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருவருமே நம்மள நிதானிச்சு பார்க்க வேண்டியவங்களா இருக்கிறோம் நீங்களும் உங்களை வந்து நிதானிச்சு பாருங்க